அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு குப்புறப்படுத்து உறங்கலாமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குப்புறப்படுத்து உறங்குவது கூடாது அது பாவம் என்று பரவலாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இவ்வாறு செய்வதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே தடை செய்திருக்கிறார்கள் என்று அதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது அன்பானவர்களே இவ்வாறு படுப்பதை நபிகளார் தடை செய்திருக்கிறார்களா அதற்கு ஏதேனும் காரணம் கற்பிக்கும் வகையில் செய்திகள் வந்திருக்கின்றதா இதை அறிந்து கொள்வதே இந்த பதிவின் நோக்கம் அன்பானவர்களே திருமிதி அஹ்மத் அபுதாவுத் உள்ளிட்ட ஹதீஸ் நூட்களில் குப்புறப்படுத்து உறங்குவது கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக சில செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் இந்த கருத்தில் வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் மேலே குறிப்பிட்ட ஹதீஸ் நூட்களில் இடம்பெறக்கூடிய செய்திகள் உட்பட அனைத்துமே பலகீனமானவைகளாக இருக்கின்றன அறிவிப்பாளர் தொடரில் கோளாறு என்று ஆரம்பித்து பல மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை கொண்டவைகளாகவே இந்த ஹதீஸுகள் அமைந்திருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அகமது எனும் ஹதீஸ் தொகுப்பில் இருபத்து ஐயாயிரத்து ஐநூற்று பத்தாவது செய்தி குப்புறப்படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை தன் காலால் இடறி எழுப்பிவிட்டார்கள் என்று இந்த செய்தி சொல்லுகிறது அன்பானவர்களே ஒரு மனிதர் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் எப்படி உறங்க வேண்டும் என்பதை வரையறுப்பதற்கு மார்க்கத்தில் கண்டிப்பாக இடம் இருக்காது ஏனென்றால் உறங்கும் பொழுது எந்த மனிதனும் தன் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை எனவேதான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் இடம்பெற்றிருப்பதை நாம் ஆதாரமாக எடுத்து புரிந்து கொள்ளலாம் உறங்கிக் கொண்டிருப்பவர் விழிக்கும் வரை சிறுவர்கள் பருவமடையும் வரை புத்தி இல்லாதவர்கள் தெளிவு பெறும் வரை அவர்களுடைய எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டுவிட்டன அதாவது அவர்களுடைய நன்மை தீமைகள் பதிவு செய்யப்படாது என்று குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் ஒரு மனிதர் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத நிலையில் நடைபெறும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் பொறுப்பாக மாட்டார் அப்படி இருக்க உறங்கும் பொழுதும் நீ இப்படித்தான் உறங்க வேண்டும் இப்படி உறங்கக்கூடாது என்று அவருக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது என்பதை ஒருவன் ஒப்புக்கொண்டால் இஸ்லாம் பகுத்தறிவுக்கு எதிரான மார்க்கம் என்று அர்த்தமாகிவிடும் எனவே தூங்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று நமக்கே தெரியாது அப்படி இருக்க குப்புறப்படுக்க கூடாது என்ற தடை பொருத்தமற்றதாக இருக்கிறது மேலும் இந்த வாசகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய உயர் பண்புக்கு களங்கம் கூடியதாக இருக்கிறது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதரை காலால் இடறி எழுப்பியிருக்கிறார்கள் என்று நபிகளார் மீது அவதூறு கூறுவதன் மூலமாக அவர்களுடைய உயர் பண்பை களங்கப்படுத்துகிறார்கள் இவ்வாறு நபிகளார் செய்திருக்க மாட்டார்கள் என்று நம்புவதே இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்க வேண்டும் இது தவிர அறிவிப்பாளர் தொடரில் உள்ள நுணுக்கமான குறைகள் என்று ஏராளமான காரணங்களால் இந்த ஹதீஸ்களை தள்ளுபடி செய்வதற்கான காரணங்களே நியாயங்களாக இருக்கின்றன எனவே குப்புறப்படுப்பது என்பது மார்க்க ரீதியாக எந்த வகையிலும் குற்றம் அல்ல என்பதே இதற்கான விளக்கம் அறிவிப்பாளர் தொடரில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் தொடர்பு கொண்டால் எழுத்து வடிவில் அவர்களுக்கு தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته